பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். Chai with Chithra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற கலைஞர் பின்னணி பாடகர் வேல்முருகன். பின்னணி பாடகராக வேல்முருகனை அறிமுகப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன். சசிகுமார் கதாநாயகனாக நடித்த சுப்பிரமணியபுரம் திரைப்படம்தான் வேல்முருகன் பின்னணி பாடகராக அறிமுகமான முதல் படம். தமிழ் சினிமாவின் முக்கியமான இசையமைப்பாளர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற வேல்முருகன் தன்னுடைய பாடும் திறனுக்காக பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள வேல்முருகன் தன்னுடைய இசை பயணத்திலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இசைத்துறையில் எங்கே உங்களுக்கு நாட்டம்? நம்ம கிராமத்தில் விருதாச்சலம் பக்கத்தில் முதனைன்னு சொல்லிட்டு அங்கே என்னன்னாக்க ஒரு 4 மணிக்கு அப்போல்லாம் அந்த அதிகமாக வந்து 4 மணிக்கெலாம் கிராமத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திருக்கும் பொழுதே அந்த இசையோட தான் எழுந்திருப்போம் எல்லாருமே. எப்படின்னாக்க கோயிலில் அந்த ஆரனில் வந்து அப்போ சீர்காழி பாடல்கள் ஒலிக்கும். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், தன்மையிலே கண்ணில் பணிவில் கணிந்து அப்படின்னு அப்படியே டென் டென் அப்படின்னாக்கவே உற்சாகமாக ஆடு மாடு கோழி எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அந்த பாடல்களை கேட்கும்பொழுது அந்த பாட்டு அப்போ ஓடும்பொழுதே அந்த பாட்டு கூடியே பாடிக்கிட்டே எழுந்திருக்கிறது. அது மாதிரி கோயிலில் போயிட்டு அந்த சமகாலத்தை போட்டுக்கிட்டு குளிர் காலத்தில் அந்த கார்த்திகை மாதத்தில் அங்கே ஐயப்பன் மாலைலாம் போட்டு அப்போ பஜனல்ஸ் எல்லாம் பாடுவாங்க ஐயப்பன் பாடல்கள்லாம். அப்போ அந்த மாதிரி அவங்க கூடையே பாடுறது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரன் தான் எனக்கு குருநாதர். அதாவது அந்த ஆரன் தான் கோயிலில் கட்டின ஆரன் தான் எனக்கு குருநாதர். அதில் கேட்டு அந்த அதை உள்வாங்கி அப்போ அம்மா வந்து ஏதாவது கடை கடைக்கு போயிட்டு வர எண்ணெய் வாங்கிட்டு வா ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்கும்போது அப்படி கடைக்கு போகும்போது இப்போ பாடிக்கிட்டே ஓடுறது திரும்ப பாடிக்கிட்டே வர்றது இப்படி சின்ன சின்ன ஆர்வங்கள் இருந்து. அதுக்கப்புறம் சனி ஞாயிறில் வந்து ஸ்கூல் லீவில் ஆடு மாடு ஓட்டி போக சொல்லுவாங்க வீட்டில். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்குதாங்கிறதுலாம் ஆடு மாடுலாம் ஓட்டிக்கிட்டு போயிட்டு அப்போ அது மேய்க்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து திடீர்னு அப்போ ஏதாவது ஒரு நாட்டுப்புற பாடல்களை அப்போ அப்படியே பாடுறது. ஆடு வயத்துக்கு மேய்ஞ்சி இருக்கு, பசு மாடு வயத்துக்கு மேய்ஞ்சி இருக்கு, இந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையில் போல காஞ்சி இருக்கு. ஏன்னா அது மேய்ஞ்சி கிஞ்சி கூப்பிட்டு வந்து சாயங்காலம் தான் கட்டுத்தையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகால் மூஞ்சி கட்டிட்டு கஞ்சி போட்டு சாப்பிட்ற மாலை நேரத்தில் அது வரைக்கும் அங்கே சோறு கிடைக்காது. அங்கே இருக்கிற பழங்களோ அங்கே இருக்கிற பழங்களோ எதையாவது பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஆடு மாடு என்ன ஒன்றுனாக்க ரெண்டு காரணம். ஒன்று வாயில்லாத ஜீவனை பசி ஆத்தன மாதிரி ஆகிடும். நமக்கு இந்த வீட்டு பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா பள்ளிக்கூடத்தில். அப்போ சனி நேரில் அது மேய விட்டுட்டு நம்ம பாட்டு உட்காந்து ஏதாவது பாடத்தையும் எழுதிக்கலாம். அதனால் ரெண்டு வேலையும் இருக்குது. பக்கத்து ஆடு மாடுகள்லாம் ஓட்டி போகும்போது ஒரு ஆட்டுக்கு 5 பைசா கொடுப்பாங்க. அது மொத்தமாக சேர்த்து 1 ரூபா 50 பைசா அப்படி கிடச்சிரும். அதனால் அந்த வாரத்துக்கு பல்பம் வாங்குறதுக்கு பேனை வாங்குறதுக்கு நோட்டு வாங்குறதுக்கு நீ சேரும். அதனால் இப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய பாடல். என்னுடைய கிராமங்களில் உருவானது தான் அங்கேயிருந்து ஆரம்பித்தது தான் என்னுடைய ஏற்பாடு. எது வரைக்கும் படிச்சிங்க? 10th முடிச்சுட்டு நம்ம ஊரில் கிராமத்தில் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஐடிஐ 95 போனேன் படித்தேன். அதுக்கு அப்புறம் சூழல்கள் கொஞ்சம் இதாக இருந்தது. அம்மா தவறினதுனால திரும்ப ஐடிஐ முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன் சென்னை இது ஊருக்கே விருதாச்சலத்துக்கு. ஏன்னா அப்பா இருக்காங்க அண்ணா இருக்காங்க அப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப +1 +2 படிப்புமே அப்படின்ட்டு ஐடிஐ முடிச்சுட்டு +1 +2 படித்து எனக்கு இசைக்கல்லூரியில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. சரி ஒருவேளை அது +2 +2 முடித்தால் தான் டிகிரி போல இருக்குன்னு வச்சேன். இங்கே வந்து சேரும்போது தான் தெரியுது அது 8th படிச்சிருந்தாவே போதும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க. அதனால் +2 முடிச்சுட்டு திரும்ப
ஒரு 2 வருஷம் விருதாலயத்திலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இசைக்கல்லூரியில் 2002 வந்து இசைக்கல்லூரி ஜாயின். ஓ, இசைக்கல்லூரி வந்து ஜாயின். ஒரு சின்னதாக ஒரு அப்புள்ளி ஆரம்பிக்குங்க இல்லையா, அதாவது நானாக பாடணுன்றது வந்து வேறு, ஆனால் இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், மக்கள் கேட்கணும் நம்ம குரல் அப்படிங்கிற இடம் மாறினது வந்து பள்ளி. நான் 8வது படிக்கும்பொழுது அப்போ வந்து மாமரம் தான் எங்கள் ஊரில் இது ஸ்கூல். வெயில் ரொம்ப வெயில் அடித்து மரம் கிளை உழிஞ்சாலும் நிழல் இல்லைனாலும் ஸ்கூல் லீவு, ரொம்ப மழை வந்தாலும் லீவு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மழைக்காலம்லாம் வந்ததுனாக்கா அப்பா இது இப்படியே இருக்கணும்னு நினைப்போம். அதே ஒரு பெரியவர் என்ன பண்ணாங்க, ராமலிங்க முதலியார்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து பசங்க ரொம்ப படிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்களே, அந்த அதனால் அவங்களெல்லாம் வந்து இந்த பசங்களாம் நல்லா படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டடம் கட்டி கொடுக்குறாங்க. கட்டடம் கட்டி கொடுத்து அப்போ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் அவங்க வந்து வர்றதுக்காக வர இது பண்ணாங்க. அந்த நேரத்தில் ராஜேந்திரன் சொல்லிட்டு மதியான பீரியட் 2 பீரியடில் அந்த 3, 2 to 3, 3 to 4 அதில் 2 to 3 வந்து வரலாறு பாடம், அதில் அவுரங்கசீப் வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு பாடம் நடத்திட்டு இதை அப்படியே படிச்சுட்டு இருந்தால் அதை எச்எம் கூப்பிட்டாரு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்தில் ஒரு கிராமிய பாடல் ஒன்று ஒரு பாட்டு கேட்டேன், நிறைய கேட்பேன் அந்த மாதிரி ரேடியோகளில் ஓடுறது இந்த மாதிரி இருந்து. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு பாடலை எடுத்து பாடுறேன், வாகமரம் அங்கே விழுது 10,000 தண்ணீர் அண்ணானே தானே நன்னானே. இந்த பாட்டை அப்படியே சத்தமாக அப்படியே பாடும்போது உறக்கமாக பாடும்போது இவர் போனவர் திரும்பி வந்துட்டார், இந்த மாதிரி யாரா பாடினா அப்படின்னா பசங்க தான் சும்மாவே நம்மளை மாற்றி விடானுங்க, அதனால் வேல்முருகன் தான் சார் பாடினாருனாக்கே. அவர் என்ன பண்ணார், சரி எச்எம் ரூம்கோ அப்படின்னாரு. ஸோ பாடினது குத்தமாக நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம முழுசாகவே ஆடு மாடு மேய்க்கணும் போல இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் பயன்னாவே ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லுவாங்கனாக்கு, எதாக இருந்தாலும் படிக்கலாம் டிசி கொடுத்துருங்க சார், டிசியை தான் முதல்ல எடுத்தோம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வீட்டில் அப்பா அம்மாலாம் வந்தாங்கன்னா சரி ஏதோ நல்லா படிக்கிறானா இல்லை படிக்கலாம் படி வைங்க சார்லாம் கேட்டேன், கண்ணை தவிர மற்ற எல்லா இடத்தையும் அடித்து உரிங்க சார்பாங்க. இப்போல்லாம் வாதியார் இப்போ சும்மா வந்து நடந்து வந்தாவே என் முன்னாடி எப்படி நீ நடந்து வந்தனு பசங்க இப்போ மிரட்டுறானுவோ, பசங்க ரெண்டுமே இப்போ மாறி போச்சு, ஆசிரியர்களும் மாறி போச்சு மாணவர்களும் மாறி போச்சு. அப்போல்லாம் கண்ணை தவிர மற்ற எல்லா பாகத்தையும் உரிக்க வச்சுருவாங்க சார். ஞானங்களாம் இந்த விரலெலாம் அப்படி நீட்டினோம்னாக்க அந்த மூங்கில் கையால் அடித்தாங்கனாக்க இந்த விரல் புட்டுட்டு ஓடுற மாதிரி அடிப்பாங்க, அந்த மாதிரி தான் அடி, அதுவும் முட்டி போட்டு தொடையில் அடிப்பாங்க அதை படிக்கலனாக்க, அந்த அளவுக்குலாம் அடி வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி இப்படி அடிச்சுட்டாவது விட்டுருங்க சார், நான் இனிமேல் பாடல அப்படிங்கிறேன், முடியவே முடியாது நீ வா அப்படின்னு சொல்லி ஹெச்எம் ரூமுக்கு முன்னாடி என்னை நிற்க உள்ளே போய், சார் நமக்கு கிளாஸில் ஒரு பையன் பாட்டு நல்லா பாடுறேன் சார், நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அப்போ அவங்க ஒரு டிஸ்கஷன் நடந்துடும் போல இருக்குது, என்னென்ன போட்டி வைக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு விளையாட்டு போட்டி இதை வைக்கலாம், ஏன்னா கலெக்டர் வரும்பொழுது ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து கல்ச்சரல் வச்சா தானே அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மொதல் மொதல் அப்போ தான் கலெக்டரே வரார் மாவட்ட கலெக்டர். ஒன்று ஹெச்எம் என்ன பண்ணார், சரி கூப்பிடுங்க பையனை பாட சொல்லுங்கன்னொன்னே திரும்பவும் சார் ஹெச்எம் எதா திட்டுவாரோ எதா பண்ணுவாரன்ட்டு அழுதுகிட்டு நின்னேன். அப்போ என்ன சொன்னார், பாடுறனாக்கா அழுகுறேன் அப்புறம் எப்படா நீ கலெக்டர் முன்னாடி பாடுவோம் அப்படின்றாரு. பாடு கலெக்டர் முன்னாடி பாடுறதா இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் அப்படின்ட்டு என்ன பாடுறா, அப்போ தான்டா நான் மேடையில் பாட வைக்க முடியும்னு, சரிங்க சார்ன்ட்டு அப்புறம் அதையே பாட்டு பாடினேன். பாடின உடனே இது ஓகே கிராமிய பாட்டு ஓகே, ஆனால் பாரதியார் பாட்டு பாரதிதாசனார் பாட்டு ஏதாவது பாடணும், ஏன்னா கலெக்டர்லாம் வரும்பொழுது நீ இந்த மாதிரி பாட்டு பாடுறதை தாண்டி அதுதான் பாடணும் அப்படின்ட்டு. உடனே அப்போ சின்னதாக நம்ம சும்மா கேட்ட பாட்டு அந்த இந்த ரேடியோக்களில் பாரதியார் பாரதிதாசனார் பாட்டு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் என்னை, அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து அதை பாடி அது பண்ணவுடனே அப்போ ப்ரைஸு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அப்போ அடுத்த நாள் எல்லோரும் அப்போ அம்மா அப்பாலாம் வந்து ஆர்த்திலாம் எடுத்து வரவேற்றாங்க, பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அப்போ அடுத்த நாள் வந்து கலெக்டர் முன்னாடி பாடினா கலெக்டர் முன்னாடி பாடினான்னு ஒரு ஊரே ஒரு கொஞ்சம் பேச்சு இருந்தது அந்த கிராமத்து ஊரில் கிராமத்தில். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு பொறிப்பட்டது, இந்த இங்கே பாடும்பொழுதே இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களே, இவ்வளோ ஊரில் நம்மளை வந்து வாழ்த்துறாங்களே, இதை ஏன் நம்ம வந்து முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முயற்சி பண்ண ஆரம்பித்தது தாங்க. ஒரு நாள் உலகத்தில் நம்ம குரலும் கேட்காதா அப்படின்னு அங்கே ஆரம்பித்த அந்த பொறி தான் அந்த ராஜேந்திரன் சாரும் பரமசிவம் ஹெச்எம்மும் துவக்கி வச்ச அந்த இது
இன்றைக்கி அதேமாரி நிஜமாகவே உலகம் ஃபுல்லாக நம்ம குரல் கேட்குறாங்க. அது காரணம் அங்கே ஸ்கூலில் ஆரம்பித்தது தான். முறையாக இசையை கற்றுக்கணும் தான் இசைப்பயிற்சியில் சேர இசைக்கல்லூரி இசைக்கல்லூரி எப்படி இருந்தது அங்கே அனுபவம்? அது ஆக்சுவலாக நிறையா நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்குது. இது எல்லாமே அதிசயங்கள் தான். என்ன சொல்லனாக்க, இசைக்கல்லூரிக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் எப்படி வந்ததுனாக்க, நான் +1 +2 படிக்கும் பொழுது அங்கே தேசிய கீதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போவெல்லாம் வந்து ரேடியோவில் தேசிய கீதம் போடுவாங்க, இப்போ தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. ரெண்டுமே காலையிலே முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு தான் கிளாஸை போய் உட்காரோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்றைக்கான நாள் இது, இன்றைக்கி காலையில் வந்துட்டு இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு திருக்குறளை ஏதோ சொல்லிட்டு அதுக்கு பொருள் உரை சொல்லிவிட்டு, அப்போல்லாம் ஒரு திருக்குறள் சொல்லணும், ஒரு பொருள் உரை சொல்லணும், மாணவர்கள் சொல்லி முடித்த உடனே அப்புறம் அந்த நாளை பற்றி ஒன்று சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஆசிரியர்கள் வருகை, இத்தனை மாணவர்கள் வருகை, அதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. அப்போ ப்ரேயருக்குல வந்து, அப்போ ஒரு நாள் நான் +2 அப்போ தான் சேர்ந்து ஒரு ஒரு மாதம் டைம் இருக்கும். அப்போ சேர்ந்த உடனே கரண்ட்டு கட் ஆகி போச்சு, பாட்டு நின்று போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், புள்ளமாக இருக்கிறவங்க முன்னாடி நிற்க வைப்பாங்க அந்த ஹைட்டு பிரகாரம் அனுப்பினால, இப்போ 11th A section டக்குன்னு முன்னாடி நின்னாவன் அப்படியே டேர்ன் பண்ணி நின்று அந்த பாதிலேருந்தே பாட ஆரம்பித்தான். அப்படியே சத்தமாக பாட ஆரம்பித்த உடனே கூட அப்புறம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பரவாயில்லையே, ரொம்ப நல்லாவும் இருக்கா பாருயா, இனிமேல் ஏன் ரேடியோ போட்டு ரெகுலராக நீனே பாடிட்டான் அப்படிங்கும் பொழுது, அப்போ ஸ்கூலுக்கு ஒரு சுற்றறிக்கை வருதுங்க. அந்த சுற்றறிக்கையில் பாட்டு போட்டிக்கு மாவட்ட லெவலில் எல்லா அங்கே மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு இந்த மாதிரி, இப்போ என்னென்னா தீண்டாம ஒழிப்பு, மத நல்லிணக்கம், தேச ஒற்றுமை, இதை பற்றி டைட்டில் வருது. அந்த பையன் பிரேயரில் பாடுவானே, அவனை கேளுங்கப்பா அவன் ஏதாவது பாட்டு கேட்டு பாடுவான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, அப்போ நான் போன உடனே பாடுவேன் சார். அப்போ மாவட்ட லெவலில் போய் கலந்துக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் கலந்து, அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறேன். அப்போ இவர் சைலேந்திர பாபு சார் SP, மாவட்ட SP, சூப்பர் சந்தீப் சக்சேனா சார் கலெக்டர், இவங்கிற கலெக்டரு. அப்போ அவங்க கையால் வெள்ளி பதக்கம் வாங்குறேன். இப்போ நடுவில் நான் வேளம்மாள் பள்ளிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வணக்கம் சார், நான் வேல்முருகன் பாட தெரியுமே அப்படின்னாரு. சார் என்ன இப்போ தெரியும் சார் பாடகிறாருனால, ஆனால் நான் யார் கையால் முதல் முதல்ல விருது வாங்கினேன்றத சொல்லணும் சார். யார் கையால் எங்கே அப்படின்னு, உங்கள் கையால் தான் சார் வெள்ளி பதக்கம் ஆகணும். ஏன் மாணவன் நீனே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்ஃபி எடுத்து உடனே வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஆமாம் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி, அது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒருத்தவங்க கையால் வாங்கிட்டு திரும்ப அவங்கள வந்து ஒரு பாடகராக ஆசீர்வாதம் கிடச்சிருந்தேன். அது மாதிரி அப்போ எல்லாருமே சொன்னது, நீ திரும்ப வேறு ஏதாவது போய் பண்ணணும் நினைக்க வேணாம், ஏதாவது நல்லா பாடுறியே, உனக்கு வந்து சென்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு, ஆமாம் ஒரு வீடு மாதிரி, உனக்கிட்ட ஒரு சாவி, இப்போ நீ சாவியாக போகிற, அந்த வீட்டை திறக்கிற சாவியாக நீ இருக்கணும். அங்கே போயிட்டு திறக்க முடியலன்ட்டு திரும்ப ஓடி வந்துடக்கூடாது, அதனால் போய் முயற்சி பண்ணு போராடுவேங்கும்போது, சரி இசைக்கல்லூரியில் சேருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உண்மையிலேயே எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியாது. TMS ஐயா பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, சீர்காழி ஐயா பாட்டு சொல்லி தருவாங்க, TR மகளிர் பாட்டு சொல்லி தருவாங்க. இதை கற்றுக்கிட்டு நல்லா அந்த சங்கதி பிருக்கெல்லாம் கற்றுக்கிட்டு சினிமாக்காரங்களாம் அங்கே வருவாங்க, அப்போ அப்படியே வாய்ப்பு கிடைக்கும் அப்படிலாம் அப்படின்னு ஒரு கற்பனையோடு வந்துட்டேன் ஐயா. வந்தாக்க முதல் நாள் அட்மிஷன் போனேன், பேண்ட் ஷர்ட்டோட போனேன், வேஷ்டி பாவோட தான் இப்போ அட்மிஷனுக்கு வரணும் நீ இதெல்லாம். அப்புறம் நான் மயிலாப்பூரில் போய் ஒரு கடையில் வேஷ்டி வந்து உட்காந்துருக்கேன். பிரின்ஸிபால் ஜெயம்மா, சங்கீதம் ஏற்கனவே தெரியுமாப்பா அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டேன். ஸ்கூலில் பாடிருக்கீங்களே? நான் வந்து சங்கீதன்றது வந்து அவங்க கேட்ட சங்கீதம் இல்லை, பாட்டு வச்சு பக்தி பாட்டு தான் சங்கீதம் நினச்சிட்டு இருக்கிறேன், அதனால் சங்கீதம் தெரியும் அப்படின்னு. எங்கே பாடு அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், பக்கத்து சுதி பாக்ஸ் இருக்குது, சரி இந்த சவுண்டில் நம்ம குரல் கேட்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னப்பா பாடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், இந்த இது சவுண்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது, என்ன சுதியை ஆஃப் பண்ணிட்டு பாடுறான் அப்படிங்கிறேன். சுதி பாக்ஸ் ஆஃப் பண்ணணும், ஆனால் சங்கீதம் தெரியுங்கிறான். சங்கீதம் கற்றுக்கிறதுக்கே அதுதானடா வேணும், அப்புறம் அது இல்லாமல் எப்படி சங்கீதம் எப்படி பாடுறதுன்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு. அது இசைக்கல்லூரில் இங்கே வந்து இப்படி பேசுகிறான்னு, ஐயோ இவன் யாருன்னு தெரியல, தெரியாமல் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வாத்தியாராக கூப்பிட்றாங்க. இவனை கேளுங்க, சங்கீதம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்பா பாடுங்கன்னா சுதி பாக்ஸ் ஆஃப் பண்ண சொல்லுவோம் பாருங்கள். அதேமாரி ரெண்டு வாத்தியாரும், வீணை வாத்தியாரும் ஒரு மிருத நடராஜன் சொல்லிட்டு மிருதக வாத்தியார் இப்போ பிரின்ஸ்பாலாக இருந்தார், இப்போ இறந்துட்டார் அதுமாரி, அவரும் அதுமாரி தான் கேட்குறாரு. நான் தெரியுது
சரி ஆஃப் பண்ணிட்டு, அதுவும் இசைக்கல்லூரில் முத முத சுதி பாக்ஸ் ஆஃப் பண்ண வச்சேன் நீ தான். சரின்ட்டு சரி ஆஃப் பண்ணி தான் பார்ப்போம் இவன் என்ன தான் சங்கீதம் பாடுறான்னு பாடுனாக்க, அதே மாதிரி பக்தி பாட்டு பாடுறான். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணை நீயே மகமாய். இதை பாடுறேன் ஒன்று, இதுதான் சங்கீதம் கர்நாட்டிக்கா. அது கோயிலில் இப்போ பக்தி பாட்டு மேடம் அது கர்நாட்டிக் தானே அப்படிங்கிறேன். ஆனால் இவன் நல்லா பாடுறானா, குரல் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ இவனுக்கு சங்கீதம் தெரியாது போல இருக்குது, சுரங்கள்னா என்னன்னு தெரியாது போல இருக்குது அப்படின்ட்டு. சரி அட்மிஷன் பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கற்றுப்பியா அப்படிங்கிறாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது, இந்தமாரி பாட்டெலாம் பாடக்கூடாது, ஆனால் வந்து நீ சுரங்கள் சொல்லி தருவோம் அதை நீ கற்றுக்கணும் அப்படின்னு. சரிங்க மேடம் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் இது பண்ணி லலிதாவின் பாட்டுக்கு பாட்டில் நிகழ்ச்சியில் கலந்து அது குரல் வள பரிசும் சிறந்த முதல் பரிசும் குரல் வள பரிசும் தங்க நாணயம் கொடுத்தாங்க. அப்புறம் ராஜகீதத்தில் பாடினது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரியில் படிக்கும் பொழுதே அப்போ தான் அப்துல் கலாம் ஐயா கிட்டே கூட ஒரு ராணுவ வீரருக்காக எழுதின கவிதைக்கு அப்போ வாழ்த்து கடிதமும் பரிசும் அப்போ அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார் எங்கள் கல்லூரிக்கு வந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த இடத்துல அப்படியே வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான். அங்கே கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டீங்களா? அது கற்றுக்கிட்டா இப்போ பாடுற அளவுக்கு, சினிமாவில் பாடுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன், சங்கீதம் பாடுற அளவுக்கு கற்றுக்கல. ரெண்டு விஷயம் இருங்க ஐயா. அதாவது அந்த மாதிரி எனக்கு மேடையில் அரங்கேறி பாடுறதுக்கு அந்த சுரங்கள் பாடி ஆலாபன பாடிலாம் கற்றுக்கல. ஆனால் வந்து கச்சேரியில் சொல்லி கொடுத்தா, ஒரு சினிமா இசையமைப்பாளர் ஒரு டியூனை சொல்லி கொடுத்தா அதை கேட்டுட்டு அப்படியே அந்த பாடலை பாடுறதுக்கு அதுக்கு மட்டும் கற்றுக்கிட்டு வந்துட்டேங்கய்யா. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் அந்த சுரங்களை கற்றுக்கிறதுக்கு ஐயோ 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 டாபாட்ட பாடி ஏன் புதுசாக இருக்குது, இதே சரிகம் பண்ணிச்சாங்கிறாங்க, இதேவே பாடணுங்கிறாங்க, மனப்பாடம் பண்ணுங்கிறாங்க, இதேவே ராகங்கிறாங்க, தாளங்கிறாங்க, பல்லவிங்கிறாங்க, அதை பாடி இதை வச்சு நம்ம எப்படி சினிமாவில் பாடுறது, இதையே நமக்கு கேட்பாங்க சினிமாவில், இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்புறமா ஒரு நாள் ஆசிரியரே சொன்னார் சிவகுமார் சார், தம்பி இங்கே வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா இசையமைப்பாளர்கள் சொல்லிக் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன புரிஞ்சு சொல்லி தராங்கிறத புரிஞ்சிக்க முடியும், என்ன ராகத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன தாளத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன நோட்டில் சொல்லி தராங்கிறது தெரியும். அது அடிப்படைக்காக தான் இந்த மியூசிக்ங்கிறது அப்படின்னா. சரி சார் அப்போனா ஓகே சார்ன்ட்டு அப்புறம் திரும்பவும் ரெண்டாவது வருஷம் கண்டினியூ பண்ணேன். இல்லைன்னா முதல் வருஷத்துலேயே ஓடி போகலான்ட்டு, ஏன்னா நமக்கு இயற்கையாகவே சும்மா பாடுறது தான் வரும். ஒன்று ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து அதுலேருந்து இது பண்ணும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் காலங்களும் அது இது வந்து சில விஷயங்கள் மேம்போக்க சொல்கிறேன். ஆனால் நமக்கு வந்து லைஃப்பில் நடக்கிற சில பிரச்சனைகள், அதாவது வருமானம் இல்லாமல் பல பிரச்சனைகள், பல கஷ்டம், பல கவலைகள், அன்றாடம் சாப்பிட்றதுக்கு பிரச்சனை, 25 ரூபாய்க்கு டெய்லி வேலைக்கு போய், நவீன வேளாண்மை தொழில் வணிகம் முதலாளி ஹரிதாஸ் அவர் ஆஃபீஸில் டெய்லி வேலைக்கு போய் அவர் 20 ரூபா 15 ரூபா சம்பளம் கொடுத்து அந்த காசை வச்சு இப்போ காலேஜுக்கும் போகணும், இப்போ ஹாஸ்டலுக்கும் பணம் கட்டணும், மற்ற விஷயம் பார்க்கணும், இதனால் என்ன ஆகுதுன்னாக்க அதில் கான்சன்ட் பண்ணி இது பண்ணல. இப்போ ஒரு வசதி ஒரு நேராக போனோமா, சுதி பாக்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோமா, வீட்டுக்கு வந்தோமா, நல்ல சாப்பாடு இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரூம் தனியாக இருக்குது அடைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் உட்காந்து ப்ராக்டிஸ் அப்படி கிடையாதுங்க. வந்தோம்னாக்க நேராக வேலைக்கு போகணும், அப்புறம் திரும்ப காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போகணும், 8 மணிக்கு காலேஜுக்கு போகணும், இப்படி இருக்கும்பொழுது அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இருக்க வந்து காலேஜை விட்டு வெளில வந்தாக்க சரி இன்றைக்கி என்ன பண்ணுறது, ரூம் வேறு இல்லை, இன்றைக்கி எங்கே போய் தங்கிறது, இப்படி ஒரு சிந்தனைகள், இப்படி ஒரு சூழ்நிலைகள், இப்படி பல பிரச்சனைகள், இதை சமாளிக்கிறதுக்காகவே ஓட வேண்டியதாக இருந்தது ஒழிஞ்சு அதில் கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அங்கே பெற்ற இசைப்பயிற்சி ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவிச்சா? அதுதான் உதவுது. நான் சும்மா அப்படி இல்லைனா 500 படம் பாட முடியாது இல்லைங்க. எவ்வளோ படங்கள் ஹிட்டு, எவ்வளோ பாடல்கள் ஹிட்டு, எவ்வளோ பாடல்கள் விருது வாங்கியிருக்கு அப்படிங்கும்பொழுது அதுக்காக எதுவுமே தெரியாமல் இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சங்கீதம் சங்கீதம் அப்படிங்கிறது வந்து அது யாராலுமே யாரை கேட்டாலும் எனக்கு கடுகளை தான் தெரியும்பாங்க. அவங்களே அப்படி சொல்லும்போது நான் ஏன் அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக தெரிஞ்சிக்காமல் கற்றுக்காமல் அதை பாடாமல் இல்லை. அதை நீங்கள் நிறைய மேடைகளில் ஜேசஸ் சாரே சொல்லுவாங்க, கடல் மாதிரி அந்த கடலில் வந்து சும்மா நான் வந்து அந்த என்ன அதில் ஒரு சின்ன ஒரு மண்ணு கூட கிடையாது நாங்கள் கற்றுக்கிட்டதும்பாங்க. அந்த மாதிரி அவங்களே அப்படி சொல்லும்பொழுது நம்ம வந்து
நார்மலாகவே இருந்துட்டு இப்போ சொல்லிட்டு போகின்றது. ஆனால் கற்றுக்கிட்டேங்க ஐயா. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் தான் முதல் முதலாக நீங்கள் பின்னணி பாடுறீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ரொம்ப கஷ்டம் தான். அது அவர் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டார் இவனுக்கு ஒன்றுமே, ஏன்னா ஹெட்ஃபோனு இதை வச்சிருக்கிறேன். அப்படியே ஒரு பின்னணி பாடகராக உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த படம்னா அது தனுஷ் கதாநாயகனா நடித்த ஆடுகளம் திரைப்படம் தான் இல்லையா? அட பொட்ட காட்டில் ஆலங்கட்டி மழை பெஞ்சி ஆறொன்று ஓடுறத பாரு. டிவி பிரகாஷனுடைய இசையில் நீங்கள் பாடிய அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாராட்டுதல்களை உங்களுக்கு பெற்றுத்தந்தது? என்னங்க ஏதாவது தொண்டையில் பிபி ஏதாவது பீலகீழ முழுங்கிட்டீங்களா? ஆ என்ன அது பாட்டு சாதாரணமாக இல்லை போகுது, மிகப்பெரிய கொடுப்பனங்க. சூப்பர். இந்த கொடுப்பனம் எனக்கு தெரிஞ்சு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.